மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாநாடு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ தான் கேட்க வந்திருக்கோம். ஸோ பல தடைகளை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஃப்எஸ்னா பார்த்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு போட வேண்டிய ஷோனா 8:30 போட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வேற லெவல் ப்ரோ. சிம்பு சார் ஃபிட்னஸ் வேற லெவலில் இருக்குது படம். படம் டைம் லூப் கான்செப்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் கரெக்டாக எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக் எதுவும் இல்லை. கரெக்டாக புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் புரியுற மாதிரி எடுத்துருக்காங்க. நேற்று படம் ரிலீஸ் ஆகலை அப்போ அந்த இதுலே வேற லெவலில் இருக்குது. பேக் த கம்பேக்னஸ் எஸ்டிஆர் சார் இருக்கு. அவங்க நல்லா இருக்கு ப்ரோ. இவனு எஸ்டிஆர் நல்ல காம்போ. விஜய் சூர்யா நல்லா மியூசிக்கு பரவாயில்ல ப்ரோ. பின்னிட்டாங்க ப்ரோ. தெரிஞ்சாடவனா பார்க்கலாம் ப்ரோ. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. சிம்புக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். படம் சூப்பராக இருக்கு. ஹாலிவுட் மூவி மாதிரி கொண்டு வந்துருக்கு. படம் வேற லெவலில் ரிப்பீட் மட்டும் தான் படம் போடலாம். படம் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும். வேற லெவல் கம்பேக் ப்ரோ. எதிர்பார்க்கவே மாட்டீங்க. வந்து பாருங்க, பார்த்தா தான் புரியும். வந்து பாருங்க, டிக்கெட் எடுங்க, திரும்பி ரிப்பீட் வாங்க, திரும்பி டிக்கெட் எடுங்க, பாருங்க. அதான் உங்களுக்கு பிடிக்கும். எத்தனை வாட்டி வேணா பார்த்துக்கலாம். 100 தடவை பார்க்கலாம் ப்ரோ. பார்த்துட்டே இருங்க. ரிப்பீட் தான். 100 தடவை ரிப்பீட், 200 தடவை ரிப்பீட், 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 ரிப்பீட் தான். வெயிட்டிங் பார். வலிமை 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 ப்ரோ. சொன்ன மாதிரி திரும்பி கம்பேக் வந்துட்டார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. படம் வந்து லெவல் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா நல்லா இருக்கு. நிறைய பார்க்கலாம். வேற லெவல். அட மாஸ்னே வேற லெவல். சார் மாதிரி தக்காளி சார் உள்ள போய் படத்த பாரு. அட மாஸ் டிஃபரண்டா சூப்பரா இருக்கு. சம்மா 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 லான்ச் லான்ச். சத்தியமா வேற மாதிரி உண்மையிலே செம்மன் உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. பாக்கலாம் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். எல்லாரும் பாக்கலாம் ப்ரோ. செம்ம கம்பேக் ப்ரோ. வேற மாதிரி எதிர்பார்க்க ப்ரோ. கம் பேக் ப்ரோ. கண்டிப்பா வேற லெவல்ல போகும் ப்ரோ. படம் செம்ம படம் ப்ரோ. தலைவன் எஸ்டிஆருக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. அவன் தனுஷ் ஃபேன் ப்ரோ. அவன் தனுஷ் ஃபேன் அதனால அப்படி சொல்லுவான். சரியா தலைவன் வேற லெவல் எஸ்டிஆர். படம் உண்மையில வெயிட் பண்ணதுக்கு செம்ம படம். தாரு மாதிரி விட்டு எஸ்ஜே சூர்யா நடிப்பு வேற லெவல். எஸ்டிஆர் எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேருக்கு படம் பார்க்கலாம். யுவன் மியூசிக் மிரட்டி விட்டாப்ல. எஸ்டிஆர் வந்து ஒரு தனியாக முயற்சி நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் நீட்டா நல்லா நல்லா இருக்கு. படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு எஸ்டிஆருக்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக இருக்கு. வெங்கட் பிரபுவோட பாலிடிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இதான் ரியல் தீபாவளியே ப்ரோ. படம் சூப்பர். இனிமேல் எஸ்டிஆர் தான் வரா இட்டி ரிப்பீட் கம்பேக் தான் தலை. படம் வேற லெவல். விஜய் சூர்யா ஜெனினா நடிச்சிருக்காரு. சிம்பு கம்பேக் வேற லெவல். தலைவா படம் சூப்பராக இருக்கு. தலைவா ஃபஸ்ட் டைம் தமிழ் லுக் லுக் ஃபிலிம் இது. இது ட்ரையாங்கிள் ஹாப்பி டெத் டே மாதிரி தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியல் கம்பேக் பை எஸ்டிஆர் அண்ட் யுவன். 7 மணிக்கு நாங்கள் 6:30 வந்து நின்ட்டோம். அந்த தான் இழுத்து 8 மணிக்கு இப்போ தான் போட்டோம். 8 மணி 8:30 உள்ளே விட்டு அப்புறம் தெரிஞ்சவங்களை வச்சு உள்ளே வந்து இப்போ லேட்டாக போட்டாங்க. அதான் கொஞ்சம் தான் உலக உலக கம்பேக் எஸ்டிஆர் காண்டி வந்தோம். உலக கம்பேக் மிரட்டியாச்சு. கம்பேக் தான் கம்பேக் தலைவனுக்கு. வேற லெவல் பண்ணிட்டாரு. இதே மாதிரி திருப்பி திருப்பி எஸ்டிஆர் வந்துகிட்டே இருப்பாப்ல. இப்ப நான் போயிட்டு வந்தேன்ல அந்த மாதிரி திருப்பி வருவோம். தனுஷ் கோடிக்கு தனுஷ் கோடிக்கு.
படம் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் கம்பேக் ப்ரோ. எஸ்டிஆருக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தே இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ, வேற லெவல் கான்செப்ட். வெங்கட் பிரபு பிச்சிருக்காரு. வெங்கட் பிரபு அவர் மியூசிக் சொல்ல வேணாம் ப்ரோ, இதெல்லாம் சொல்ல வேணும் ப்ரோ. யுவன் மியூசிக்கை பத்தி எப்பவுமே தாறு மாறு சிம்புக்கு பிச்சுட்டாரு. சூப்பர் ஆன்ச்சு, நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணிட்டேன் நான். ட்ரெய்லர்ல எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப சூப்பராவே இருந்தது, செமையா இருந்துச்சு. அதை விட எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. இது எத்தனை வாட்டி ப்ரோ பார்க்கலாம்? பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. படம் வந்து லூப் ஆகிட்டே இருக்கு, அதான் சூப்பராக கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இன்னும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். படம் வந்து அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு தோண்டிட்டே இருக்கு. சிம்பு ப்ரோ சூப்பரான ப்ரோ, அண்ணாத்தே வேஸ்ட் ப்ரோ. சிம்பு ப்ரோ வேற லெவலில் அடிச்சிருக்காரு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் ப்ரோ இருந்துச்சு, போக சூப்பராக பிக்கப் பண்ணி அவர் தான் கெடுத்து விட்டதே. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, போக போக படம் பிக்கப் ஆக இன்டர்வலில் சூடு பிடிச்சது முடிவதைக்கு உள்ள. சிம்புவா வேற லெவல். எஸ்டே சூர்யா அவரை வந்து அவரெல்லாம் ஹாலிவுட் அனுப்புங்க பிரதர். அவர் வச்சு ஒரு வெப்சீரிஸ் எடுங்க, வெப்சீரிஸ் எடுத்தால் செம ஹிட் ஆகும். அவரெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய வரல. ஒரே ஒரு சாங் தான் மேரேஜ் ஆயிலாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தடவை ரிப்பீட் ஆகும். அந்த லூப் வந்து அப்போ ஆரம்பிச்சிடும். ஸோ அதே ஒரு அஞ்சாறு தடவை வர மாதிரி இருக்கும். எடிட்டிங் அடிச்சிக்கே முடியாது. நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும்னு நான் ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். அப்படி இல்லவே இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட். வேற தெரியல, அதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆக்சுவலி அது தெரியல. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க லூப்ஸ். அந்த லூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சீனை வந்து அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரெண்டு லூப் முடிஞ்சாலும் சரி, ரெண்டு லூப்பில் வச்சு படம் முடிஞ்சிடும், இதுக்கு மேலே என்ன சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிப்போம். பார்த்தா அதுக்கு ஒரு இது வச்சு அதுவும் ஒன்று கொண்டு வந்திருப்பார் வெங்கட் பிரபு. வெங்கட் பிரபு நல்லா எழுதியிருக்காரு, அது வந்து அவருக்கு பாராட்டுகள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் உங்கள் விஜய் விஸ்வா. மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.